பொன்னி, நீ நிஜமாலே பைக்லயா பண்ண? ஆமா சக்தி, இன்னைக்கு பாடுறதுக்கு 5-6 பேர் வரதா இருந்துச்சு போல. ஆனா கடைசி நேரத்துல சில பேர் வராம போயிட்டதுனால நானு, இன்னொரு அம்மா, அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்களே அவங்க, மொத்தமே நாங்க 3 பேர் தான் பாடணும். ஒரே வரிசையில உட்கார்ந்து பாடினதுனால ஏன் முன்னாடி மைக் எடுத்து வச்சிட்டாங்க? நானும் மைக்ல பாட வேண்டியதா போச்சு. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. இல்ல, அது வந்து. ஆமா, 1000-கணக்கான பேர் கூடி இருந்த நிகழ்ச்சியில இவ தனியா மைக் பிடிச்சு பாடிட்டு வந்துட்டால என்ன? ஏதோ கும்பலோட கும்பலா உட்காந்து கோயில்ல போய் பாடிட்டு வந்திருக்கா, அது பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மாமா, மைக்ல பாடுறது சாதாரண விஷயம் தான் மாமா. ஆனா இத்தனை நாளா மத்தவங்க முன்னாடி பாடுறதுக்கோ இல்ல மைக்ல பாடுறதுக்கோ பயந்துட்டு இருந்த பொன்னி இன்னைக்கு கோயில்ல எல்லாரும் முன்னாடி மேடை ஏறி மைக்ல பாடிருக்கானா, அது பெரிய விஷயம் தானே? சும்மா எனக்கு என்னமோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. தெரியாது. பொன்னி எப்படி பாடினா என்ன ஏதுன்னு எதுவுமே நீங்க பாக்கல. பொன்னி பாடினதை நேர்ல கேட்டவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அவங்க எல்லாம் பொன்னி நல்லா பாடினான்னு சொல்லும் போது அதுக்கு மேல யாரும் இங்க கருத்து சொல்லிட்டு இருக்க வேண்டாம்.